துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்கள் வராமல் இருக்கணும்னா, காரிய வெற்றி பெறணும்னா தகுந்த ஆலோசனை அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு, மண், மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கம்பெனியினோட ஷேர் வேல்யூஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தேவையான பண உதவி, கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 239, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனால் 9வது இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள்லாம் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த காரியங்களெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது மாதிரி நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குழப்பங்கள் அனைத்தும் தீரப்பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 235, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.